ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பீஸ் போதும். ஒரு ரெண்டு பீஸ் கிராம்பு, நான் பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கப் வச்சுருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே நம்ம அடுத்தடுத்து எல்லாமே போட ஆரம்பிச்சிடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நான் இங்கே பொடியாக நறுக்கின தக்காளி வச்சுருக்கேன் 1 கப்பு, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் லைட்டாக மசிஞ்சு வரட்டும். மசிஞ்சு வர டைமில் நான் இங்கே 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக சிக்கனை ஒரு பரட்டி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸில் சிக்கனுடைய கலர் மாறிடும். இப்போது நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த மசாலாஸ்லாம் சிக்கனோட நல்லா கோட் ஆகணும். அதுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1 மினிட்டு லைட்டாக சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் கொஞ்சமாக மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் வேகிறதுக்கு 1/2 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி அது ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனே அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க, உடனே திக்காயிடும். நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், லைட்டாக உடனே திக்காக ஆரம்பிச்சிரும். உடனே நம்ம 1/2 லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இங்கே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நம்ம திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவி, பராட்டா, சப்பாத்தி, நான், குப்ஸ் கூட சூப்பர் காம்பினேஷன். மறக்காமல் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.